அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஈஸியான கத்திரிக்காய் கடைசல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காவை நறுக்கிக்கலாம். நம்ம கிட்ட க்ரீன் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ரஃபாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ரஃபாக சாப் பண்ணியே சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கடையணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கடைஞ்சோன்னா நல்லா கடைய முடியும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கடைசலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1/2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை எடுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம இந்த எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் கடைசலில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷமு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து தோசையோடு சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். மல்லிப்பூ மாதிரி இட்லிக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கடைசல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி பார்க்கறதுக்கு நம்ம ஷமு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.